பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து ஒரு நியூஸ் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது. தளபதி விஜய் அவர்களை பாண்டிச்சேரி முதலமைச்சரான ரங்கசாமி அவர்கள் பர்சனலாக மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய விஷயங்களை ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வைரலாகிட்டு இருந்தது. விஜய் அவர்கள் எதுக்காக மீட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்க, அந்த விஷயத்தை விடுங்க, ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவையாவது ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்ததுலேருந்து விஜய் அவர்களோட ஃபேன்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ அந்த ஃபோட்டோ அஃபீஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜய் அண்ட் ரங்கசாமி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒயிட் அண்ட் வீட்டில் சூப்பராக இருக்காங்க. அதுலேயும் எஸ்பெஷலி தளபதி விஜய் அவர்கள் அந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக்குக்கும் அந்த ஒயிட் ஷர்ட்டுக்கும் அதுக்கும் செம்ம சாமியாக இருக்காரு. அண்ட் அவர் ரங்கசாமி அவர்களோட கேஷுவலாக பேசிட்டு இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேர் கூடயும் அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கம் அந்த அமைப்போட பொதுச் செயலரான புஷி ஆனந்தும் இருக்காரு. அண்ட் இந்த ஃபோட்டோ வர ஆரம்பிச்சதுலேருந்து என்ன மாதிரியான சந்திப்பாக அது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, என்ன மாதிரிலாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் ரீசெண்டாக நடிகர் விஜய் சேதுபதி அண்ட் சந்தானம் இவங்க ரெண்டு பேரும் புதுச்சேரியில் போய் ரங்கசாமி அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அந்த புதுச்சேரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற அந்த வரியை வந்து கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளோட அந்த மீட்டிங் இருந்தது. ஆனால் இந்த டைம் விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரிக்கு போய் பார்க்கல. ஸோ புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் விஜய் அவர்களோட அந்த நீலாங்கரை வீடு இருக்கு இல்லையா, அங்கே தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ மேபி இந்த ஒரு மீட்டிங்கும் அது சம்மந்தப்பட்ட மீட்டிங் தான், அந்த வரி குறைப்புக்கான மீட்டிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. ஸோ என்னதான் பேசிட்டு போட்டுப்பா, விஜய் அவர்களோட ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் செம்ம குஷியில் இருக்காங்க. அண்ட் இந்த ஃபோட்டோ ஒரு சைடு வைரல் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு ஃபோட்டோவும் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காரு, ஆனால் விஜய் அவர்கள் அந்த ஃபோட்டோவில் இல்லை. அது என்னன்னா டேரக்டர் அட்லி நெல்சன் அண்ட் லோகேஷ் கனகராஜ் இவங்க எல்லாரும் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை விஜய் அவர்கள் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபோட்டோ தான் சோசியல் மீடியா ரிலீஸ் ஆகி அதுவும் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் டே பை டே விஜய் அவர்களோட அப்டேட் பற்றி வந்துட்டு இருக்கீங்க, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அண்ட் April 14 அன்னைக்கு பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு நியூஸ் கேட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக லிட்டரஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான். அந்த 11th 12th 10th அந்த டைமில் ஒரு பப்பி லவ் சும்மா பார்க்கறது அப்படி கண்ணடிக்கிறது. ஃப்ராங்காக சொல்லணும்னா இதுக்காக நான் சொல்ல, நான் ரொம்ப பயந்த ஒரு விஷயம் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போகும் கண்ணை தோரமாக நின்று யார் விழுந்துட்டாங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். போய் பாரு. காலேஜ் டைமில் ஒரு லவ், ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணேன். அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு, கடைசியில் வந்து நான் அவனை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். சிரிக்கிறாங்க, நான் உட்காந்து ஃபீலிங்கில் உட்காந்துருக்கிறேன், என்ன எப்படி சொல்லிட்டாலு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்பயுமே வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாலோ ரொம்ப விரக்தி ஆகிட்டாலோ என்ன விஷயம் பண்ணிங்க? நான் எப்படி இங்கே சொல்ல முடியும்?